கரகம் என்று பல்வேறு வகையான கரகங்கள் நம் பூமிக்குள் இருந்திருக்கிறது. இது மேலம் இல்லாத, நாதஸ்வரம் இல்லாத பம்பை, உடுக்கை, நகரா, போர் முரசு, அதிர்முரசோடு நடக்கிற ஒரு வித்தியாசமான கரகம். தமிழ் பாரம்பரியத்தினுடைய மூத்த கரக வடிவங்களில் மிக முக்கியமான கரக வடிவமாய் இதோ நம்முடைய உலக சாதனையாளர், இந்த இளம் வயதிலே 50க்கு மேற்பட்ட உலக விருதுகளை பெற்ற அனுசாஸ்தியினுடைய அழகான சுழன்றாடும் அடுக்கு கரகம். இந்திய சுற்றுலா மையம், லயோலா கல்லூரி, மாற்று ஊடக மையம் வழங்குகிற பறை சுழன்று கரகம். இதனைத் தொடர்ந்து கலைவாணர் குழுவினுடைய பறை ஆட்டம். பாரம்பரிய கழகத்தினுடைய கலை ராணியாக திகழ்கிற அனுசாஸ்தியினுடைய கழகம். அருவால் மேல் ஏறி நிற்கிற ஒரு தனித்தன்மை அழகோடு அனுசாஸ்தியினுடைய கூர்முனை கரகம். நன்றாக கைதட்டி தமிழ் பாரம்பரிய கலைகளை ஓ
பெண்கள் வீரம் நிறைந்தவர்கள், பெண்கள் மிக முக்கியமான இடத்தை அலங்கரிப்பவர்கள். பெண்ணிற்கு எதிரான பாலியல் வன்மைகளை தடுப்பதற்கு பெண்ணிற்கு வீரம் தரும் ஒரு சுவிசேஷ அன்பான பாராட்டுதலை தருகிற அனுசாஸ்திரிக்கு ஆரத்தி எடுப்போம். அனுசாஸ்திரிக்கு நாம் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். உலக அளவில் தமிழ் பாரம்பரிய கலைகளை இவர்களை போன்ற குழந்தைகள்தான் தமிழ் மரபை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையை நோக்கி நாம் கரகத்தை எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய அடைமொழி தந்திருக்கக்கூடிய அனுசாவிற்கு நம்முடைய லயோலா கல்லூரி வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நாளை விருது அளித்து கௌரவிக்க இருக்கிறது. மிக முக்கியமான பேராசிரியர் ஸ்டானிஸ்லாஸ்,
மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டு நாளை ஒரு மிகப்பெரிய விருதை அந்த பெண்ணிற்கு தர இருக்கிறார் என்பதையும் நாம் தெரியப்படுத்திக் கொண்டு நாளை விருது காத்திருக்கிறது. இன்று நன்றி, அடுத்து வருகிறது மரக்கால் ஆட்டம்.